ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீங்கள் என்ன நியூ பிஸ் சைட் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ஒரு தரமான ப்ராடக்ட் ரெடி பண்ணி அதை எப்படி வந்து வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றது டொமஸ்டிக் பிளேயர்ஸ் வந்து எப்படி வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் குள்ள வராங்க இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுனால நமக்கு எவ்வளோ ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் இது எவ்வளோ வந்து இனிஷியலாக வந்து முதலீடு தேவைப்படுது ஆன் இயர் வந்து இந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வந்து எப்படி ரன் ஆகிட்டு இருக்குது என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு டிமாண்ட் அண்ட் சப்ளை எப்படி இருக்கு மார்க்கெட் பொட்டன்ஷியல் எப்படி இருக்கு டாப் ஃபைவ் கண்ட்ரீஸ் வந்து எந்தெந்த கண்ட்ரீஸ் வந்து ப்ராடக்ட் அதிகமாக கன்சியூம் பண்றாங்க எந்தெந்த கண்ட்ரீஸ்க்கு வந்து நம்ம இந்தியா இருந்து எந்தெந்த கண்ட்ரீஸ்க்கு ரொம்ப அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்றோம் எந்தெந்த யூனியன்ஸ் அண்ட் கவுன்சில்ஸ்ல இருந்து நம்ம வந்து அப்ரூவல் வாங்கணும் லைசன்ஸ் வாங்கணும் இது வந்து பையர் செலக்ஷன் பண்றது வெளிநாட்டுல ஸ் பிஸ்னஸ் நம்ம எப்படி ஒரு குட் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஏன் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறவங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நிறைய பிசினஸ் கண்டென்ட்ஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸே இல்லாமல் ரொம்ப ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நிறைய பிசினஸ் ஐடியாஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் சேனலில் ஆல்ரெடி அந்த கேட்டகரியில் நிறைய பினினஸ் ஐடியாஸ் அவைலபிள் இருக்குங்க ஸோ கண்டிப்பாக சஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கிற பில் பண்ணி ஆல் சைட் போயிட்டிங்கன்னா நம்ம அடுத்தடுத்து போகிற புது புது வீடியோஸ் வந்து கண்டிப்பாக விரைவில் உங்களுக்கு வந்து சேர்ந்துருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறாங்க ரெட் சிலி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி வந்து டுவெண்ட்டி த்ரீலருந்து டுவெண்ட்டி ஃபைவுக்குள்ள ரேங்கிங் வருது எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட்டில் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் எப்படி இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி இம்போர்ட் எஸ்போர்ட் ரன் பண்ணுறது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சீரீஸ் ரன் பண்ணிக்கிறோம் அது அதோட ஒரு பிளேலிஸ்ட்டில் இந்த வீடியோ ஆட் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக இன்னும் நிறைய வீடியோஸ் அவைலபிள் இருக்குது நம்ம சேனலில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பற்றி நிறையா ப்ராடக்ட்ஸ் அவைலபிள் இருக்குது இப்போ கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோஸையும் அந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு டொமஸ்டிக் லெவலில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க இப்போ ரீசென்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து

கிராக் கிடைக்க மாட்டேது எந்த ஒரு குளூமே கிடைக்க மாட்டேது அப்படின்ட்டு வருத்தப்பட தேவையில்லை இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒன் இயர் ஆனாலும் சரி டூ இயர் ஆனாலும் சரி உங்கள் ஹார்ட் ஒர்க்கை மட்டும் போட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிஸ் அவுட் ஆஃப் தி பிஸ்னஸ் நீங்கள் நல்லா ப்ராஃபிட் ஒரு நாள் கண்டிப்பாக ஏன் பண்ணலாங்க அப்படி பையர் கிடச்சிருச்சு உங்களுக்கு ப இந்த பையருக்கு உங்கள் மேலே ஒரு ஹோப் கிடச்சிருச்சு அப்படின்னா திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்கள்கிட்ட அகைமெண்ட் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் எப்படி வந்து ஒர்க்கிங் கேபிடல் இன்க்ரீஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஒரு லட்ச ரூபாய் போட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அது எப்படி ஒர்க்கிங் கேபிடல் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எடுக்கிற ப்ராஃபிட்டை மறுபடியும் அதிலேயே இன்வெஸ்ட் பண்ணுங்கள் எக்ஸ்ட்ரா எதுவுமே செலவு பண்ண வேண்டாம் எந்த பிஸ்னஸ் கான்செப்ட் ஃபுல்லாக கொண்டு வர வேண்டாம் பிஸ்னஸை ஒயிட் ரேஞ்சாக பெருசாக கொண்டு போகணும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் எடுக்கிற ப்ராஃபிட்டை மினிமம் ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி வந்து திரும்ப அதே பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதுதான் வந்து மிகப்பெரிய கான்செப்ட் வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பொறுத்தளவுக்கு அது மட்டும் இல்லாமல் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் ஐ மீன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரம் குவான்டி வந்து ரெண்டு லட்சத்தி ரெண்டாயிரம் டன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு இந்தியாவிலிருந்து மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு அதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எட்டாயிரம் குவான்டி வந்து டன்னு வந்து வெளியில் போயிருக்குங்க எக்ஸ் எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு அதே மாதிரி ரீசன்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் அஞ்சு லட்சத்து ஏழாயிரம் டன் வந்து வெளியில் போயிருக்குங்க எக்ஸ்போர்ட் வந்துருக்குது க்ரோத் ரேட் பார்க்குறப்போ ஒரு மினிமம் ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து க்ரோத் ரேட் ஈரானியர் இருந்துகிட்டே கம்மியாக இருக்குது இந்த எக்ஸ்போர்ட் குவான்டிட்டி பொறுத்தளவுக்கு ரெட் சில்லி வந்து ஸோ ரெட் சில்லி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால கண்டிப்பாக வந்து உங்களுக்கு லாஸ் கண்டிப்பாக ஏற்படாது ஏன்னா க்ரோத் ரேட் அதிகமாகிட்டே தான் இருக்குது ஸோ இட் மீன் தட் வெளிநாட்டில் ரெட் சில்லிக்கு ஒரு டிமாண்ட் கண்டிப்பாக இருந்துகிட்டே தான் இருக்குது எப்பவுமே அப்படிங்கிறத அர்த்தம் வருஷம் வருஷம் அதிகமாகிட்டே இருக்குது குறை கிடையாது இந்த லாக் லாக்டவுன் சுச்சுவேஷன்லையும் கூட இந்த ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பாக அதிகமாக ஆகிருக்கிற இந்த எக்ஸ்போர்ட் வந்து எப்பவுமே டிமாண்ட் உள்ள ப்ராடக்ட்டுங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய கண்ட்ரிஸ் வந்து இந்த வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க அதில் டாப் ஃபைவ் கண்ட்ரிஸ் என்ன அப்படின்னு பார்க்கற பார்க்குறப்ப वियतनाम थाईलैंड श्रीलंका मलेशिया इंडोनेशिया वियतनाम थाईलैंड श्रीलंका மலேசியா இந்தோனேஷியா இந்த அஞ்சு கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரெட் சில்லி வந்து அரு அருமையாக விரும்பி சாப்பிட்றாங்க அது மட்டும் இல்லாமல் செவன்டல் ஃபெசிலிட்டி ஃபெசிலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க ரெட் சில் பொறுத்தளவுக்கு அந்த செவன்டெல் ஃபெசிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா டிராபேக் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் தான் இருக்கும் அப்படி செவன்டல் ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்ற பட்சத்தில் பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து டிராபேக் வந்து ஒன் பர்சன்டேஜ் இருக்குங்க இந்த ரெட் பொறுத்த பொறுத்தளவுக்கு எம்இஐஎஸ் வந்து த்ரீ பர்சன்ட் பெனிஃபிட் வந்து கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் என்னென்ன ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக தேவைப்படுது அப்படின்னு பட்சத்தில் பார்க்கறப்ப ரெட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஸ்பைஸ் போர்ட் ஆஃப் இந்தியா ஹெட்டா வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொச்சின் கேரளா இண்டியாவில் இருக்குது ஸோ அங்கே வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெக்கமெண்டேன் வந்து என்னென்ன ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாம் அந்த ரெட் ரிட்லீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஸ்கேல் எக்ஸ்போர்ட்டர்ஸ் கண்டிப்பாக ரெட் சிலி பிசினஸ் எடுத்து பண்ணலாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு லட்சரூவா ஒன்றரை லட்சரூவா இருந்தால் இனி ஈஸியாக பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு இனிஷியலாக ஒரு ஒரு லட்சம் ரூபா தான் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம் கவர்மெண்ட் வந்து இன்சென்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரரூவா உங்களுக்கு வந்து இன்சென்டிவாக கொடுத்துடும் வேரிய ப்ராஜெக்ட்ஸ் லெவல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரூவா கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிரும் அது மட்டும் இல்லாமல் மினிமமாக ஒரு ஒரு லட்சம் இருந்துச்சுன்னா எக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு மிக சிறிய கான்செப்ட் தான் பட் ஆனால் எல்லாருமே இந்த பிஸ்னஸ் சாத்தியப்பட சாத்தியப்படுத்தி ஒரு லட்ச ரூபாய்க்கு பண்ண முடியுமா அப்படின்னு கண்டிப்பாக முடியாது ஏன்னு கேட்டால் ஒரு லட்ச ரூபா அப்படிங்கிறது ஒரு சின்ன அமௌண்ட் எக்ஸ்போர்ட் அளவுக்கு ஸோ அதனால் பையர்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பையர்ஸ் நல்ல ஒரு அந்த பையருக்கு உங்களுக்கு மேலே ஒரு நம்பிக்கை ஏற்படுற வரைக்கும் ஒரு மினிமமாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும் அதுக்கப்புறம் நீங்கள் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணாலும் அது உங்கள் இஷ்டம் தான் அது வந்து அது பிரச்சனை கிடையாது இனிஷியல் ஸ்டேஜில் பையர்ஸ் வந்து உங்களை நம்பி வந்து கிரெடிட் கொடுப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க எக்ஸ்போர்ட் அளவுக்கு ஸோ உங்களுக்கு அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தணும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்னால அது ஒரு பெரிய ஹோப் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு காசு இருக்கும் அதே மாதிரி பத்து லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கிரெடிட் கொடுப்பாங்களான்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வெளியிலேயே ஒரு பேங்க்லேயே லோன் போட்டிருந்தாலும் கூட அந்த லோன் இன்ட்ரெஸ்ட் கட்டுற அளவுக்கு தான் அவங்களுக்கு வந்து சேவ் ஆகும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரெடிட் கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சு பார்க்கறப்போ அவங்க ஒரு பத்து ரூபாய்க்கு விற்கிற பொருள் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபாயிலேருந்து பதினஞ்சு ரூபாய்க்கு வரைக்கும் விற்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு ரிஸ்க் எடுக்கிறாங்க உங்ககிட்ட வந்து பொருளை வாங்கிட்டு கிரெடிட் கொடுப்பாங்களா அப்படின்னா கிரெடிட் மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க இனிஷியல் ஸ்டேஜில் அப்படி கிரெடிட் கொடுக்குறாங்க அப்படின்னு பசு பார்க்குறப்ப அவனோட பெரிய ரிஸ்க் எடுக்கிறான் எக்ஸ்போர்ட்டர் வந்து ஸோ அதனால் வந்து அவங்க வந்து ஒரு பத்து ரூபாய்க்கு ரெடி கேஷ் கொடுக்குறப்போ பத்து ரூபாய் வைக்கிற பொருள் கிரெடிட் கொடுத்தாங்கன்னா ஒரு பன்னெண்டு ரூபாய்க்கு கண்டிப்பாக வைப்பாங்க ஏன்னா ரிஸ்க்குண்டான அந்த பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும் ஸோ அதனால் அது ஃபஸ்ட்டு கொஞ்சம் பார்த்துக்கங்க பையர்ஸ் கிட்ட ஹோப் ஏற்படுத்துகிற மாதிரி நடந்துக்குங்க எதுவுமே வந்து டிலே ஆகாமல் ப்ராசஸ் சொன்ன டைமுக்கு டெட்லைன் வந்து மீட் பண்ணி பக்காவாக கொண்டு வாங்க மாதிரி ஒரு குட் அமௌண்ட்டாக ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும்னு வச்சுங்கன்னா கண்டிப்பாக அது அவுட் ஆஃப் திஸ் பிஸ்னஸ் கண்டிப்பாக ஏர்ன் பண்ணலாங்க எக்ஸ்போர்ட் பொறுத்தளவுக்கு இன்னும் நிறையாமே நிறையா கான்செப்ட்ஸ் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இனிஷியல் வீடியோவில் கண்டிப்பாக நிறைய கான்செப்ட் சொல்லியிருக்கோம் அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரெட் சிலையும் அப்ளை ஆகும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு இன்னும் பெரிய டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள்

அளவுக்கு சிவிஎஸ்ல தான் போகும் சிவிஎஸ்ல போறவ பேக்கேஜிங் எல்லாம் பக்காவா இருக்கணும் அதையெல்லாம் கொஞ்சம் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி பாத்துக்கணும் நான் ஐ திங்க் நீங்க ரெட் செல்லி எக்ஸ்போர்ட் பிசினஸ் பத்தி ஒரு அருமையான மெசேஜ் கண்டிப்பா கொடுத்துருப்போம் நான் நம்புறேன் இன்னுமே நிறைய இம்போர்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் நம்ம பக்கெட் லிஸ்ட்ல இருக்கு கண்டிப்பா அப்கமிங் டேஸ்ல நிறைய சீரிஸ் வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் பத்தி பாப்பீங்க மீன் டைம் எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற மேனுபேக்சரிங் பிசினஸ் ஐடியாஸ் பிரான்சைஸ் பிசினஸ் ஐடியாஸ் அண்ட் ரீசெல்லிங் பிசினஸ் ஐடியாஸ் அது மாதிரி எல்லாமே வந்துட்டே இருக்கும் கூட இடம் பாத்தீங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சீரிஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் அவ்வளவுதான் அது எப்பவுமே ஸ்டாப் ஆகாது அது கூட இந்த ஐடியாஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் உங்களை அடுத்து இதே மாதிரி சூப்பர் பாட இன்ட்ரஸ்டிங்காக கண்டிப்பாக மீட் பண்றேன் அண்டில் தென் சைனிங் அவன் விஜய் பாய் சி யு டாட்டா